புதுச்சேரியில் மின்சார வாரியத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவுக்கு ஒன்றிய அரசு வந்ததுமே தொடங்கிவிட்ட போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. மின்வாரிய ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடர்வதால் மின்சார விநியோகம் சீரற்றதாக இருக்கிறது. இதனால் பாதிக்கப்படும் பொதுமக்களும் ஆங்காங்கே போராட்டங்களில் இறங்கியுள்ளனர். அதே நேரத்தில் மின்வாரியத்தை தனியார்மயமாக்கும் முடிவை எதிர்த்து அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் குதித்துள்ளன. காமராஜர் சிலை முதல் அண்ணா சிலை வரை நடந்த போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள், சமூக அமைப்புகளைச் சேர்ந்த 1000+ மேற்பட்டோர் பங்கேற்றனர். போராட்டம் நாளுக்கு நாள் உக்கிரமடைந்தாலும் மின்வாரியத்தை தனியார்மயமாக்கும் முடிவில் புதுச்சேரி அரசு பிடிவாதமாக இருக்கிறது. மின்வாரியத்தை தனியாரிடம் ஒப்படைப்பது நிச்சயம், அதற்காக எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்க தயார் என்று புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்றைக்கு அவர்கள் மீது கடுமையான வழக்கு பதிவு செய்து அவர்களை அரசு கைது பண்ணுவதற்கான நடவடிக்கை அரசு தொடர்ந்து எடுத்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தடையில்லாத மின்சாரத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கு அந்த மின்சாரத்தை சரி செய்கின்ற அந்த பணியும் தொடர்ந்து நடக்குது. இனிமேலும் அதை போன்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அனைத்து நம்முடைய துணை மின் நிலையங்களிலும் இன்றைக்கு காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். 24 மணி நேரமும் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு இன்றைக்கு கண்காணிப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றது. மின்வாரிய ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு உடனே பணிக்கு திரும்ப வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். மின் ஊழியர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்தால் அரசு வேடிக்கை பார்க்காது, எஸ்மா சட்டம் பாயும் என்று அவர் எச்சரித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது யாராக இருந்தாலும் அது பொறுத்து கொள்ள முடியாது என்பதை நான் மிக தெளிவாக சொல்கிறேன். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் நேற்று சப்ஸ்டேஷனில் போய் ஃபியூஸை உருவிட்டு போகிறது சரியா? திட்டமிட்டு செஞ்சது. அது வேண்டுமென்றே பொதுமக்களுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செஞ்சது. சனிக்கிழமை இரவு துணை மின் நிலையங்களில் அத்துமீறி நுழைந்து மின் இணைப்பை துண்டித்ததாக மின்வாரிய ஊழியர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஆங்காங்கே போராட்டங்கள் வெடித்துள்ளதால் நிலைமையை சமாளிக்க துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது. துணை மின் நிலையங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் நடைபெற்ற RSS பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு தரும் பணியில் துணை ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பேரணியில் புதுச்சேரி அமைச்சர்கள் நமச்சிவாயம், சரவணகுமார் ஆகியோரும் RSS சீருடையுடன் பங்கேற்றனர். கூடுதல் துணை ராணுவ படையினரை வரவழைத்து அனைத்து துணை மின் நிலையங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளது. மின்வாரிய ஊழியர்களின் போராட்டத்தை சமாளிப்பது, போராட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, மின்சார விநியோகத்தை சீராக்குவது ஆகியவை குறித்து புதுச்சேரி அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.